வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். நாம தொடர்ச்சியா நடுகர்கள் பத்தின காணொலியில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 4-5 நடுகர்கள் பார்த்தோம். அதுல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறது தூக்குத்தலை நடுகள். இது நம்ம முதலாம் பராந்தக சோழன் அவர்களுடைய காலகட்டத்தோட தூக்குத்தலை நடுகள் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன பார்த்தோம், ஆணிரை கவர்தல் அதை மீட்டருக்கு உண்டான போரில் இறந்து போன ஒரு கங்க வீரனை பற்றின நடுகள் பார்த்தோம், துரு மீட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு நடுகள் தான். இது நம்ம பல்லவர் கால நடுகள். தொண்டை மண்டலம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பல்லவர்கள் இல்லாத தொண்டை மண்டலம் இருக்கா, கரெக்டுங்களா? அப்போது தொண்டை மண்டலத்தில் பல்லவர்கள் முக்கியம் அப்படின்னா பல்லவர் கால நடுகர்களும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சாமானியனோட வரலாறு தான் நம்ம நடுகளில் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதைத்தான் நம்ம ஒவ்வொரு காணொலியிலையும் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அப்படித்தான் இது ஒரு சாமானியன், நம்மள மாதிரி ஒரு சாமானியன், ஒரு வீரனோட நடுகள். இது நம்ம தந்திவர்ம பல்லவன் அவருடைய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு நடுகள். இது ஊரழிவு போர் அதனால இறந்து போன ஒரு வீரனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடுகள். இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டும் அந்த செய்தியை தான் சொல்லுது. ஊரழிவு போர் அப்படின்னா ஊரை காப்பாற்றுறதுக்காக ஒரு வீரன் சண்டையிட்டு உயிர் நீத்திருக்காரு. அதைத்தான் இங்க குறிப்பிடுறாங்க. இது எந்த ஊரில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலாங்குப்பம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு நடுகள். இந்த நடுகளில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன் என்ன செய்தி சொல்லுது அப்படின்னா, ஸ்ரீ கோ விசய தந்தி விக்ரம பர்மர்க்கு யாண்டு 14வது அடையாறு நாட்டு மலையன் நரல ஒருகில் மணர்ச்சுனை மேற்படை வர ஊர் அழியாமை காத்த பட்டான் சத்திம வக்கிலமனின் மகன் வீரையர் கல் பெண்ணை அப்படின்னு எழுதியிருக்கு. சரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அடையாறு நாடு அப்படின்னு ஒரு நாடு இருந்திருக்குங்க. அந்த அடையாறு நாட்டு அருகில் இருக்கக்கூடிய மணர்ச்சுனை அப்படிங்கிற ஊர் மீது படையெடுத்து வந்திருக்காங்க எதிரி நாட்டு வீரர்கள். அந்த எதிரி நாட்டு வீரர்களோட போரிட்டு ஒருவர் உயிரிழந்து போறார். அவருடைய ஞாபகமாக எடுக்கப்பட்ட நடுகள் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உயிரிழந்தவரோட பெயர் என்ன அப்படின்னா, சத்திம வக்கிலவனின் மகன் வீரையர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. பெண்ணை என்பவர் இந்த நடுகளில் எடுத்திருக்காரு அப்படிங்கிற குறிப்பும் இங்கே இருக்கு. அப்போ இந்த நடுகள் யார் எடுத்தா, யாருக்காக எடுத்தா அப்படிங்கிற பெயரையும் பல்லவர் காலத்தில் தெளிவாக நமக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போரில் இறந்து போன வீரனை அழகாக நமக்கு காட்டியிருக்காங்க. இது இப்படி போரில் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அம்பு அவனை தேய்த்து அம்பு இந்த பக்கம் போகிற மாதிரி இதில் இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கம்ப்ளீட் பேனலில் ஒரு வீரன் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்ந்து இந்த வீரன் என்னென்ன மாதிரியான இது வச்சு பண்ணியிருக்காரு, போர் பண்ணியிருக்காரு, ஆயுதங்கள் வச்சுருந்துருக்காரு காட்டுறாங்க. ஒன்று கேடயம், அதுக்கடுத்தது வீர், அதுக்கடுத்தது வால். இது ரெண்டும் வைத்து இவர் எதிரியை தாக்குறாரோ இல்லை எதிரியை அடிக்கிறத தடுக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இங்கே அம்பு தேய்த்து இவர் இறந்து போயிட்டார். இவர் வீர சொர்க்கம் போனதுக்கப்புறமா இவருடைய ஆத்மா இருளில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நொந்தா விளக்கு மாதிரி இரண்டு விளக்கு தொடர்ந்து எரிய வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவருடைய ஆத்மாவோட தாகசாந்திக்காக நீர் வைத்திருக்காங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நடுகள். அதோடு சேர்ந்து இது வந்து நம்ம ஊரழிவு போர், இந்த ஊரை காப்பாற்றுற நோக்கோட இறந்து போன ஒரு மாபெரும் வீரருக்காக எடுக்கப்பட்ட நடுகள். இன்னி வரைக்கும் இந்த நடுகள் வழிபாட்டில் இருக்குது. அதுதான் மிக மிக முக்கியம். நம்ம ஹீரோ வர்ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சினிமா நடிகர்னால ஹீரோ வர்ஷிப் பண்ணுறதை விட இதை மாதிரி சாமானியர்கள், இறந்து போன சாமானியர்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இது ரொம்ப வரலாற்றில் முக்கியமான ஒரு நடுகள். ஏன்னா எல்லா நடுகளும் முக்கியமான நடுகள் தானே, ஆனால் ஒரு போரை பற்றி சொல்லக்கூடிய நடுகள் மிகவும் முக்கியம். நமக்காகவே 9வது நூற்றாண்டிலிருந்து இந்த வீரர் இங்கேயே இருந்து போரை பற்றின செய்தியை தாங்கி கொண்டு இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கார். இவர் எப்படி இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரோ அதை மாதிரி தான் நம்மளும் இவர்கிட்டருந்து இந்த செய்தியை வாங்கி உங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இது பல்லவர் காலத்தில் 9வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடுகள். ஊரழிவு போரை பற்றி இது சொல்லுது. இது நம்ம தந்திவர்மன் அவருடைய ஆட்சியாண்டு 14 எழுதப்பட்டதுன்னு நான் முன்ன சொல்லியிருந்தேன். நாம் இப்போது 21வது நூற்றாண்டில் வேகமாக ஓடிட்டுருக்கோம். ஆனால் இது 9வது நூற்றாண்டை சேர்ந்தது. 9வது நூற்றாண்டிலேருந்து காத்திருந்து இங்கே வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் இவர் இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் உங்களை காவல் காத்துட்டு இங்கேயே இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்கிற மாதிரி இருக்குது நான் இந்த நடுகளில் பார்த்தம் போது என் மனசுக்கு. இந்த நடுகளை நீங்களும் வந்து பாருங்கள். இது
நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூரில் இருக்கக்கூடிய ஆலங்குப்பம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. இந்த கிராமத்தில் அழகாக இயற்கை எழிலோட புண்ணியம்மன் கோவிலில் இருக்குங்க இந்த நடுகள். இந்த வீரர் நேரடியாக புண்ணியம்மனை பார்த்து ஏதோ பேச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதை பார்க்கும்போது நீங்களும் வந்து இந்த நடுகளை பாருங்கள், அதே மாதிரி இந்த அம்பாலையும் வந்து தரிசனம் பண்ணுங்கள். ரெண்டு பேரும் ஏதோ இவங்கக்குள்ளே பேசி நான் உங்களையெல்லாம் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். இதே மாதிரி வெவ்வேறு விதமான காணொலிகள் பார்க்க நம்ம இந்தியன் ஹிஸ்டோபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.